ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனீஸ் காசல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க இந்த ஸ்லைடிங் விண்டோஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்னோட விண்டோஸ் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே டைனிங் டேபிள் இருக்கிறதுனால அடிக்கடி க்ளீன் பண்ண முடியாது, ஏன்னா டைனிங் டேபிள் மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் ஆச்சு. 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டஸ்ட் வந்துடும். 1 இயர் அப்படியே விஜிட்டாக ரொம்பவே டஸ்ட் ஆகிடுது. ப்ளஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மெஷ் விண்டோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மெஷ் ஃபுல்லாகவே டஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுனா, இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த விண்டோஸ் வந்து ஜஸ்ட் மேலே லிஃப்ட் பண்ணிங்கன்னா கீழே லூஸ் ஆகிடும். ஸோ அதை அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் அந்த ஃப்ரேம்லேருந்து. மெஷ் விண்டோஸ் எப்படி க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம மெஷ் விண்டோ ஓப்பன் பண்ணுற லிஃப்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இந்த கிளாஸ் விண்டோஸும் சேம் தான். நீங்கள் லிஃப்ட் பண்ணி அதை ஃபுல்லாகவே 2-3 விண்டோஸையும் கழட்டி வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். எனக்கு இங்கே யாரும் ஹெல்ப் இல்லை வீட்டில், ஸோ அதனால் நான் அதை எடுக்கல. ஏன்னா கிளாஸ்ன்றதுனால நம்ம ரொம்ப சேஃபாக 2 பேர் பிடிச்சி எடுக்கணும். உங்களுக்கு வீட்டில் ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா நீங்கள் அதை எல்லா விண்டோஸும் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ப்ரஷ் வந்து ஃபுல் டஸ்டிங் எல்லாமே நீட்டாக டஸ்ட் பண்ணி விடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரஷ் இருக்கும், டூத் ப்ரஷ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ் வந்து அமேசானில் இருக்குது, அந்த மெத்தட் இங்கே ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா செகண்ட் மெத்தட் என்னென்னா, ஒரு ஸ்டிக்கு இல்லை அந்த மாதிரி ஒன்று ஹார்டாக ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுட்டு அதில் கிளாத் வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் விட்டு ஃபுல்லாக அப்படியே ஸ்லைட் பண்ணி டஸ்ட் எல்லாம் வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி, எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட்டு ஃபிங்கரில் கிளாத்தை வந்துட்டு ரோல் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு நான் அப்படியே ஸ்லைட் பண்ணினா எல்லா டஸ்ட்டும் வந்துடும். அது இல்லாமல் கிளாத் அந்த கேப்பில் வந்துட்டு எல்லா கிளாத்தும் போட்டு டக் பண்ணி நல்லா டைட்டாக வச்சுட்டு அப்படியே புல் பண்ணால் எல்லா டஸ்ட்டும் ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கோலின் வச்சு அதே மாதிரி கிளாத் வந்து அந்த பிளேஸில் ஃபிங்கரில் வச்சு அப்படியே புல் பண்ணினா அந்த பிளேஸ் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும். இதுதான் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மெத்தட், ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஃபிங்கர் போகலின்னா ப்ரஷ்ஷு இல்லைனா ஸ்டிக்கு கிளாத் வச்சு சுற்றி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி க்ளீன் பண்ணி எடுக்கும் போது இந்த கார்னர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இந்த மாதிரி கோலன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கிளாத் வந்து சேம் மெத்தட் தான், அங்கே கேதர் பண்ணி நல்லா ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. அந்த கேப்பில் வந்து நல்லா டைட்டாக உட்காந்துடணும் அந்த கிளாத்து. கிளாத் உட்காந்துட்டு அப்புறம் அப்படியே புல் பண்ணிங்கன்னா அந்த இடம் வந்துட்டு அப்படியே சூப்பராக க்ளீன் ஆகிடும். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அந்த கார்னர்ஸ் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தடில் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் இங்கெல்லாம் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு, எவ்வளோ டஸ்ட் இருந்தது. ஈஸியாகவே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபிங்கர்ஸ் போலினா, உங்கள் ஃபிங்கர் அதுக்குள்ளே போலினா நீங்கள் ஸ்டிக் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்ஸில் வந்து இப்படி இருக்கும், லைட்டாக அந்த டஸ்ட் இருக்கும். அதுக்கு வந்துட்டு டூத் பேக் இல்லை இந்த மாதிரி உட்டன் ஸ்குவேர்ஸ் வச்சுட்டு நீங்கள் அந்த பிளேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாத் வச்சு அந்த சப்போர்ட் உட்டன் ஸ்குவேர்ஸ் வச்சு நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த கார்னர் அந்த சின்ன சின்ன கேப்பெல்லாம் கூட ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட் எனக்கு. ஸோ இதை தான் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணேன். உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு பிஃபோர் எப்படி இருந்துச்சு இந்த கார்னர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பிஃபோர் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தது, இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் ரெண்டு சைடும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சென்டரில் வந்துட்டு இப்படி டஸ்ட் இருக்கும், அங்கேயும் அதே மெத்தட் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே நீங்கள் கிளாஸ் விண்டோஸும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராசஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது ஈஸியாகவே க்ளீன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே இந்த விண்டோஸ் கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டஸ்ட் இருக்குது. இங்கே எனக்கு டைனிங் டேபிள் இருக்கிறதுனால அடிக்கடி க்ளீன் பண்ணாலும் இங்கே வந்து டஸ்ட் ரொம்ப ஈஸியாகவே சேர்ந்துடும். ஸோ அந்த கார்னரில் ஸோ அது எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். நம்ம இந்த மாதிரி ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு இந்த கார்னர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் கோலின் ஸ்ப்ரே பண்ணிடுறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கிளாத் வச்சு அப்படியே நான் வைப் பண்ணிடுறேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு.
பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். கீழெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைட்ஸ் கிளாஸ் விண்டோஸோட சைட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மேலெல்லாம் கூட அதே மெத்தடில் நான் க்ளீன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக இந்த கிளாஸ்க்கெல்லாம் கோலின் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவலாக நம்ம கிளாஸ் க்ளீன் பண்ணோல அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறேன். நம்ம டீப் க்ளீன் பண்ணும் போது எப்போவுமே நம்ம கொஞ்சம் அந்த டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக நம்ம ஃபுல் நீட்டாக க்ளீன் பண்ணோன்னா நம்ம ஒர்க் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஈஸியாகவே டீப் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ எல்லா விண்டோஸும் ஃபுல்லாக எல்லாம் கிளாஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்தையும் நல்லா வந்துட்டு பெருக்கி க்ளீன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெஷ் டோர் எப்படி க்ளீன் பண்ணுறதா, இதை வந்துட்டு நான் பாத்ரூமில் வச்சு க்ளீன் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட ஃபாசெட் இருக்குது. ஸோ ஃபாசெட் வச்சு நல்லா இந்த மாதிரி தூரத்துலேருந்து ஸ்ப்ரே பண்ணால் அந்த டஸ்ட் எல்லாம் அப்படியே வந்து கீழே வந்துடும். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்லா ஃபோர்ஸில் இப்படி ஸ்ப்ரே பண்ணால் சைடில் இருக்கு டஸ்ட்டு பாருங்கள் அப்படியே வந்துடும். உங்ககிட்ட இந்த ஃபாசெட் இல்லைனா நீங்கள் பக்கெட்டில் வச்சு தண்ணி மக்கில் எடுத்து நீங்கள் தண்ணி நல்லா ஸ்ப்ளாஷ் பண்ணி விட்டிங்கன்னா இதே மாதிரி அழுக்கு வந்துட்டு நல்லா அந்த ஃபோர்ஸில் வந்து கீழே இறங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ப்ரஷ் இருக்குது, அதை வச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா ஃபுல்லாக அதை வச்சு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் தண்ணி வந்துட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுறேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால நல்லாவே ஈஸியாக டஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிட பாருங்கள். நான் உங்களுக்கு கை வச்சு காட்டுறேன் பாருங்கள், சுத்தமாக டஸ்ட் இல்லை, நல்லா நீட்டாகிடுச்சு. இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுனால ரஸ்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது, ஏன்னா இது வந்து அலுமினியம். ஸோ ரஸ்ட் ஆக சான்ஸே இல்லை. தண்ணி இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 1 டேக்கு அப்படியே ட்ரை ஆக விட்டுடுங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிட்ட அப்புறம் விண்டோஸை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த மெஷ் விண்டோ ஃபிக்ஸிங் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுமோ அதே மெத்தடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஈஸியாகவே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.